நான் இயன்முறை மருத்துவன் எழு பாரதமே. YouTube viewers, this is Dr. Pradeepa, sports physiotherapist, senior physiotherapist at BHL Studio, Chennai. நம்ம பி ஃபிசியோ மூமெண்ட் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் COVID-19க்கான ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். எப்போது நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது கொரோனா வைரஸ் இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் ஆகுது? லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மெயினாக அஃபெக்ட் ஆகுது. COVID-19 என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுது பார்த்தோன்னா நிமோனியா, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் இப்படிலாம் சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மளோட லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட லங்ஸில் பார்த்தோன்னா ஏர் சாக்ஸ் பேக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன், அதாவது நீர் கோத்துக்கிறது அந்த மாதிரி, ஆர் இன்ஃபெக்ஷன் கூட ஆகலாம் லேட்டரான அப்படியே விட்டோன்னா, அதே அப்படியே ரிஜிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்காக நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். COVID-19 அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம லங் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ரோல் இதில் மேஜராக இருக்குது. என்னென்னா இப்போ அவங்க லையிங் பொசிஷன்லேயே இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும் போது. ஸோ அதில் இருந்தப்போ அவங்க மொபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். ஸோ நம்ம அவங்களோட மொபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம ப்ரீதிங் எக்ஸசைசஸும் கொடுத்து நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். இது 1 or 2 days பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 4 months அவங்க ஃபியூ மந்த்ஸ்க்கு இதை பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த் வைஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம்னா நம்மளோட லங் மசில்ஸ் இருக்குல்ல, லங் மசில்ஸும் வீக்காக இருக்கும். நம்ம லையிங் பொசிஷன்லேயே இருந்திருப்போம். ஸோ லங் மசில்ஸும் வீக்காக இருக்கும். ஸோ அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்மளோட லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி அதையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லையிங்லேயே இருந்ததுனால ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருந்ததுனால ரொம்ப ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் அவங்களுக்கு அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகவும் ஹெல்ப் பண்ணும், ஸ்லீப்பிங்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். COVID-19 அஃபெக்ட் ஆகிருக்கவங்க மட்டும் இல்லாமல் போஸ்ட் COVID-19 அதாவது அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வந்தவங்க மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பாப்புலேஷனும் இந்த ஃபியூ எக்ஸசைசஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறது ஃபியூ சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ்க்கான பொசிஷன் பார்ப்போம். சிட்டிங் பொசிஷனில் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் பேக் ரெஸ்ட் இருக்க சேரில் உங்களோட பேக் ரெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போது நம்ம ஹேண்ட்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஹேண்டை டம்மியில் பிளேஸ் பண்ணிக்கோங்க, அதர் ஹேண்ட் செஸ்ட் லெவலில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது நோஸ் வழியாக ப்ரீத் இன் பண்ணுறோம். ப்ரீத் இன் பண்ணும்போது நம்மளோட டம்மி வெளியே வரணும். வெளியே வந்துட்டு இந்த பொசிஷனில் 5 seconds ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது சைட்வேஸாக டேர்ன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்ம டம்மி உள்ளே போகும், உள்ளே போகும், மவுத் வழியாக நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறோம். ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி 10 to 15 times ஒரு செஷன் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா நம்மளோட சிட்டிங் பொசிஷனில் ரிப்ஸோட சைஸில் ஹேண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைட் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் ஹோல்டிங், அண்ட் ப்ரீத் இன், 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு விசில் மாதிரி நம்மளோட மவுத்தை மூவ் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். 5 seconds ஹோல்டிங் டைம் சொல்லியிருக்கேன் நான். ஏன் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மசில்ஸ் லங் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் செஸ்டோட அப்பர் செஸ்ட் மசில்ஸும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஏன்னா ப்ரீதிங்க்கு அசசரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க இந்த அப்பர் செஸ்ட் மசில்ஸும் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு ப்ரீதிங்க்கு. ஸோ அந்த மசில்ஸும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்மளோட ஹேண்ட்ஸை அப்பர் செஸ்ட்டில் இப்படி க்ராஸாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன், 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணி ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 10 to 15 times ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஹேண்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன், 5 seconds ஹோல்டிங் டைம், ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணி ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 3 hours once
10 to 15 times each exercise நம்ம ரிப்பீட் பண்ணும்போது நம்மளோட லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ப்ரீதிங்கும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், நம்ம டம்மியில் நம்மளோட ஹேண்டை பிளேஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் பண்ணிவிட்டு 5 seconds ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது அப்படி நம்ம காஃப் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா நம்மளோட செக்ரீஷன்ஸும் வெளியே வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணும்போது வேறு யாருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரீத் இன், ஹோல்ட், ஒரு டவலை ப்ளேஸ் பண்ணி நம்ம காஃப் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பி ஃபிசியோ மூமெண்ட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பி எனர்ஜெட்டிக் அண்ட் என்தூசியாஸ்டிக். தேங்க்யூ.